ஐயா, இப்போ ஒரு புதுசாக ஒரு செயல் பண்ணிட்டேங்கய்யா, ஒரு புதுசாக ஒரு வேலை வேலையை பண்ணியிருக்கோம். அந்த வேலையோட ரிசல்ட் எப்படி வருது அப்படின்ட்டு நம்ம அப்படியே பார்க்குறேங்கய்யா. பார்க்கும்போது வந்து இது எப்படி பார்க்கலாம், நல்லா வருமா இல்லை வராதா, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுதுங்கய்யா. நீங்கள் வந்து அந்த முடிவை வந்து கடவுள்கிட்ட விட்டுரு, டோட்டல்மெண்ட்டு விட்டுரு, அதை பற்றி நினைக்காதன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இருந்தாலும் அது வருதுங்கய்யா. அது ஏன் வருது, அது எப்படி எதிர்கொள்கிறது, அது எந்த விதத்தில் நமக்கு வந்தால் தொந்தரவாக இருக்கும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. இப்போ நம்ம வந்து ஒரு தொழிலை ஆரம்பிச்சிட்டோம், சக்ஸஸ் ஆகிட்டுதுன்னு சொன்னால் நமக்கும் கேள்வி வராது, பக்கத்தில் உள்ளவங்களும் ஒன்றும் டிஸ்டர்பிங்காக எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ப்ராசஸ் ப்ராக்ரெஸ் இல்லைங்கும்போது தான் நம்ம கொஞ்சம் அந்த மாதிரிலாம் சைடெல்லாம் திரும்ப வேண்டியிருக்கு. அப்போ இதெல்லாமே கொஞ்சம் வெயிட்டிங்கில் போட்டு தான் நம்ம செய்யணும். அப்போ வெயிட்டிங்கில் போடும் பொழுது நீங்களாக வெயிட்டிங்கில் போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால், சரி வெயிட் பண்ணும், பிரச்சனை எப்படி இருக்குது, எப்படி வருமோ போகணும்னு சொல்லி, எப்படி வருமோ வருமோ நீட்டு நினச்சி வெயிட்டிங்கில் போடுறதோட டோட்டல் மைண்டுகிட்ட கூப்பிட்டு வெயிட்டிங்கில் போட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோடு நீங்கள் செயல்படலாம். அப்போ நீங்கள் செயல்பட வேண்டியது பீஸ் ஆஃப் மைண்டோடு செயல்படணும். அந்த ஒரு 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 ஆர்வத்தோடையும் வெற்றியை நோக்கிய ஆர்வத்தோடையும் செயல்படணும், பீஸ் ஆஃப் மைண்டோடையும் செயல்படணும். அதுக்கு டோட்டல் மைண்ட் ஒப்படைச்சா தான் சரியாக வரும். அப்படின்னா தான் அந்த ரெண்டு கேட்டகரியும் செயல்படும். இப்போ நீங்கள் பீஸ் ஆஃப் மைண்டோடையும் இருக்கணும், ஒரு ஆர்வமும் இருக்கணும், ரெண்டும் இருக்கிற மாதிரி செயல்படணும். அப்போ டோட்டல் மைண்டுகிட்ட கொடுத்துக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க. அப்படி செயல்படும் பொழுது மற்றவங்க யாராவது சொன்னாலும் சரி, உங்களுக்கே ஏதாவது ஒரு அட்வர்ஸாக ஒரு எண்ணம் வந்தாலுமே அது எல்லாத்தையும் டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடுவோன்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் ஓவர்லுக் பண்ணி போயிடலாம். அதையும் மீறி என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே எந்த இது வந்து அது வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரின்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும். மற்றபடி இல்லைன்னு சொன்னால், இப்போ நீ வெயிட்டிங் பீரியடில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலையில் நல்ல ஒரு முடிவோடு வெயிட்டிங்கில் இருங்க. வெயிட்டிங்கில் இருக்கிறதும் தோல் இடைஞ்சிருமோன்னு நினச்சி வெயிட்டிங்கில் இருக்கிறதோட டோட்டல் மைண்டை ஒப்படைச்சிட்டா நல்ல வெற்றி தான் வருங்கிற மாதிரி வெயிட்டிங்கில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் நல்ல ஒரு இடத்துல ஒப்படைச்சிட்டு வெயிட்டிங்கில் இருங்க. அது டோட்டல் மைண்டை ஒப்படைச்சிட்டோன்னு சொன்னோம்னா அது நம்மளோட ஒரு பெரிய சக்தி, அதனால் ஒரு நம்பிக்கைத்தன்மை பண்ணுங்கள். அதே நேரத்தில் என்னென்னு சொன்னால், நீங்கள் வெயிட்டிங்கில் இருக்கும்போது என்னென்னு சொன்னால் அதுவும் கூட நீங்கள் வார் ஃப்ரண்ட்டில் இருக்க வெயிட்டிங் தான். அதனால் நீங்கள் வந்து அடுத்த கட்டம் எப்படி போகிறதுங்கிற செயலோடு தான், அது வெயிட்டிங் இன் ஆக்ஷன் தான். அது சும்மா வெயிட்டிங் இன் கம்ப்ளீட்டாக வித்ரா பண்ணி வெயிட்டிங்கில் இருக்கிறது இல்லை. ஓ, நம்ம பாட்டுக்கு டோட்டல் மைண்ட்டை கொடுத்துட்டோம், நடத்தி தரோம் அப்படின்லாம் வந்து நினச்சிட்டு இருக்க முடியாதுங்க. வேலையும் செய்யணும். ஆ, வேலையும் செய்யணும், எதிர்பார்ப்பு பண்ணணும், அடுத்தாப்பில் என்ன பண்ணலாங்கிற ஐடியாஸையும் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். எப்படி எப்படியெல்லாம் வெற்றி பெறதுக்கு என்னென்னலாம் ஸ்கோப் இருக்குது, வேறு என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இருக்குங்கிறதெல்லாம் கூட நீங்கள் எடுத்து நீங்கள் ஆய்வுக்கு எடுக்க வேண்டிய ஒரு வெயிட்டிங் தான் அது. ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 21/6/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. அன்றாடம் நமது வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய புறப்பிரச்சனைகளை சிறப்பாக கையாள இந்த தியானங்கள் உதவும். நாம் அன்றாடம் செய்யும் வேலைகளுக்கும் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளுக்கும் உதவும் வகையில் இந்த உயர்நிலை 5 தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ பகவதையா அவர்களால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.